ஒரே சிங்கிள் பர்சனா 1 hour கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அந்த தாலி வந்து உங்களுக்கு ஃப்ரீ மண்டே டு ஃப்ரைடேல. பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட் நம்ம அந்த பொன்னுசாமியில வந்து தாலி வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இப்போ வந்து ஒரு மேட்டர் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாலியை கம்ப்ளீட் பண்ணா அது ஃப்ரீ. என்னடா சொல்ற அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, கண்டிப்பா நீங்க இதை ஒரு ஆளா ஒரே சிங்கிள் பர்சனா 1 hour கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அந்த தாலி வந்து உங்களுக்கு ஃப்ரீ மண்டே டு ஃப்ரைடேல. வீக் டேஸ்ல வந்து அந்த 5 days நீங்க பண்ணீங்கன்னா அது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எனக்கு வந்தது. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் அதிகமா ஒன்றும் சாப்பிட மாட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நல்லா இருக்கும், ஒரு ஃபன்னான இருக்கும். ஏன்னா உள்ள வந்து அவ்வளோ டிஷ் இருக்கும், நம்ம அந்த பிளேட் பார்க்குறப்பே கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ப்ரோ சேலஞ்ச் வைங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வேற லெவல். ஃபர்ஸ்ட் நான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்றத போய் பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதுக்கு வந்தோமோ அது வந்து என் முன்னாடி இருக்குது. அப்படியே பார்க்குறப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் என்னென்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே மேனேஜரே சொல்லிட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடைசியாக உங்களை பிரியாணி தாலியில் பார்த்தது, அதோட திரும்பி பாகுபலி தாலி பார்க்கணும். அதுதான் ப்ரோ. இப்போ சரி, இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது? மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குது இதில்? வந்து பாகுபலி தாலி வந்து 50 varieties. 50 varieties. ஓகே, என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. வந்து சூப்பு, போன் சூப் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. சூப் ஆஃப் த டே, பிச்சி போட்ட கோழி, பிச்சி போட்ட கோழி, மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, ப்ரான்ஸ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, எக் பொடி மாஸ், பொடி மாஸ், சோரா புட்டு, சிக்கன் 65, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் பொரியல், பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா, பட்டர் மில்க் கர்ட், வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கே பருப்பு பொடி கொடுத்துருக்கோம், மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, பாயில்டு எக், வெஜிடேரியனுக்காக மட்டும் கொடுத்துருக்கோம் அது கோபி மஞ்சூரியன். ஓகே, கோபி மஞ்சூரியன், நெத்திலி ஃப்ரை, மட்டன் கறி, சிக்கன் செட்நாடு ரோஸ்ட், சிக்கன் கறி, சில்லி சிக்கன், இந்த பக்கம் கொஞ்சம் வெஜிடேரியன், கொஞ்சமாக தான் வெஜிடேரியன். அப்படியே இந்த பக்கம் வரலாம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒரு நூடுல்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு கர்ட் ரைஸ், ஒரு ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒயிட் ரைஸ் பவுல்ஸ் கொடுத்துருக்கோம், பாப்பாட் பாப்பாட் இருக்கு. அடுத்து வந்து பிரெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் நான், சப்பாத்தி, பரோட்டா, ஆம்லெட்ஸ், ஓகே, சாலட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சாலட்ஸ் ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. இது வந்து வெஜ் நூடுல்ஸ் ஆர் சிக்கன் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். இது நான் எவ்வளவு முடிக்கிறேன்றத பார்க்கலாம். எவ்வளவு நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் எவ்வளவு முடிப்பேனே? அதுதான் சவாலஞ்ச், சவாலஞ்ச், சவாலஞ்ச். ஓகே ப்ரோ, ரெடியா இருங்க, 1 hourல முடிச்சிட்டு வரேன். நீங்க முடிச்சிட்டீங்கனா அந்த 1 hourல நீங்க பாகுபலி பேனர் வந்துரும். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் ராயக்க முடிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன சொன்னாருன்றத அப்படி கேட்டிருப்பீங்க. எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா நம்ம சூப் வரும். சூப் வந்து எலும்பு சூப். ஃபர்ஸ்ட் சூப் சாப்பிட்டு அப்படியே பவர் ஆகிறோம் கொஞ்சம் லைட்டா. அதுக்கப்புறம் தான் அந்த சைடு போக போறோம். நல்ல ஒரு எலும்பு சூப், நல்ல ஸ்பைசியான ஹர்ப்ஸ்லாம் நிறையா போட்டு பார்க்குறப்ப தெரியும் நல்ல ஒரு எலும்பு சூப். ஆனால் நான் இன்றைக்கி சூப் சாப்பிட வரல. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே தட்டை திருப்புறோம், நம்மளோட ஏரியாவுக்கு வரோம். ஓ ரைட், எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களோட கோலா உருண்டை, ஏகப்பட்ட ஸ்டேட்டஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களோட கோலா உருண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அப்படியே ஒரு வயலில் போவோம். கோலா உருண்டை டாப்பாக இருக்குது, ஒரு பக்காவான கோலா உருண்டை. ரெண்டுமே விட நானே சாப்பிட்ருவேன் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. ஸ்டார்டிங்கே வேறு மாதிரி, கோலா பார்க்குறப்பே தெரியும் உள்ளே நல்ல ஒரு மசாலா ஸ்டஃப் பண்ணிடுவாங்க. அண்ட் கறி வெறும் மாவு மட்டும்தான் அந்த டேஸ்ட் கிடைக்காது, நல்லா கறியோடு இருக்குது. எஸ் குட், ஒரு நல்ல கோலா உருண்டை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடலான்னா, என்ன போவனே தெரியல எனக்கு. ஆக்சுவலாக உண்மை சொல்லணும்னா ஏதாவது ஒரு ஒன்று இருந்து ரெண்டு இருந்தால் இது இதுன்னு போகலாம், ஒரு 10 இருந்தால் ஏகப்பட்டது இருக்குது. சொரா புட்டு ட்ரை பண்ணலாம். சொரா புட்டு சூப்பராக இருக்குது. சொரா போட்டு சொராவோட ஃப்ளேவர் செம்மையாக தெரியுது. சொரா போட்டும் சூப்பராக இருக்குது.
நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பிச்சு போட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வருது. இட்ஸ் பர்ஃபெக்ட் சொரா புட்டு. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபிஷ் பொரியல் போயிடலாம். போன்லெஸ்ஸு அண்டு அந்த ஃபிஷ் வந்து 65, நம்ம சிக்கன் 65 பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மசாலா. ஓ, நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சரம் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மஞ்சரம்னால அந்த எலுமிச்சபழத்தை ஊற்றி விட்டால் தான் நமக்கு வந்து வெயிட்டாக இருக்கும். சரியான சைஸ் மஞ்சரம் மஞ்சத்தை பிச்சு சாப்பிடக்கூடாது, எடுத்து கடித்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேற மாதிரி அந்த லெமன் ஊற்றி சாப்பிட்றப்ப செம ஃபீல். ஃபிஷ் நல்லா ஃப்ரையாக இருக்குது, நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கரெக்டான மசாலா, ரொம்பவும் அதிகமான மசாலான்னு சொல்ல முடியாது, ஒரு கரெக்டான மசாலா. அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொடி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, இட்ஸ் கிவ்ஸ் ஃப்ளேவர், தனியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நான் எல்லாத்தையும் கம்மி கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆக்சுவலாக, பட் டேஸ்ட் நல்லா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ரான் தொக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு அந்த குட்டி குட்டி ப்ரான்ஸ் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறப்ப எனக்கு தெரியும், ரொம்ப அந்த தக்காளி ஃப்ளேவர் அதிகமாக போட்டு தொகு மாதிரி பண்ணாமல் நல்ல ஒரு கரசாரமான ஒரு ப்ரான். ப்ரான் குட்டி ப்ரான் தான், அந்த ஒரு மெத்து மெத்துன்ற ஒரு ஃபீல் கொடுக்கல அந்த ப்ரானு. நெக்ஸ்ட் இது என்னென்னே தெரில, அதுவும் போகிறேன் சாப்பிட சொல்கிறேன் எப்படி இதுன்னு. மட்டன் சுக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ், மட்டன் சுக்கா மதுரை ஸ்டைலில் நல்லா கா பெப்பர் தூக்கலாக போட்ட ஒரு மட்டன் சுக்கா நல்லாயிருக்கு. அண்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்காவும் இருக்கான். இந்த சூப் எடுத்து நான் ஃபஸ்ட்டு வரமா வச்சேன், டிஸ்டர்பன்சிங் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. இப்போது அந்த சிக்கன் சுக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மசாலா நல்லா இருந்தது மட்டனில். டே வா, சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாரும் தெரியும், புனுசாமியில் வந்து அந்த செட்டிநாடு ஐட்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணிப்போம் மீல்ஸ்லாம் கூட. அவங்ககிட்ட இந்த மாதிரி ஐட்டம் சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாப்பான மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா ரெண்டுமே பார்த்திங்கன்னா டாப்பாக இருக்குது. நான் தொக்குலாம் போட்டு பரோட்டா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கோபி அவங்களோட நெத்திலி ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட வேற மாதிரி முறுமுறுன்னு இருக்குது. நெத்திலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே அதுதான், ரொம்ப மசாலா போட்டு அந்த ஃப்ரை மாதிரி அந்த இது மாதிரி பண்ணாமல் முறுமுறுன்னு இருக்குது. ஸ்நாக்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே நான் அப்படி சாப்பிட முடியாது, ஏன்னா இன்னும் நிறையா இது அப்படியே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சேன், பட் பார்க்கலாம் என்னால் எதாவது சாப்பிட முடியுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சில்லி சிக்கன். ஓ, சில்லி சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டீசெண்டான சில்லி சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நூடுல்ஸ் கூட வச்சு சாப்பிட்றப்ப பக்காவாக இருக்கும். அண்டு ஒரு கோபி மஞ்சூரியன்னு கொடுத்துருக்காங்க வெஜ் லவர்ஸ்க்கு, அந்த இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரம், நல்ல காரசாரமாக இருக்குது. இந்த இந்த சைடு அதனால தான் நான் எடுத்தோன்னே நினச்சேன், இது நம்ம சைடு இல்லையே, இதுதானே நம்ம சைடு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட முட்டைப்பொடி மாசு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை சாப்பிட்ட முத வயது மிளகா தான், அந்த மிளகா போட்டு பெப்பர் போட்டு ஒரு எடுத்து வருது பொடி மாசு மாசு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு எல்லாமே இருக்குது, இந்த சைடையும் குழம்பு எல்லாமே இருக்குது. செட்டிநாடு சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் ஒரு சரியான பீஸாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி நான் எடுத்தோன்னே நிறையா இதில் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் நிறையா இருக்குது. சவுத் இண்டியன் தாய் அப்படின்றப்ப அதை கான்சன்ட்ரேட் நல்லா பண்ணிடுவாங்க. அதில் விலக டேஸ்ட்டு சவுத் இண்டியன் ஃபுட்டை தொட்டால சரியான டேஸ்ட்டாக இருக்குது. இப்போதைக்கும் மட்டன் சுக்கா இருக்கட்டும், சிக்கன் சுக்கா, ப்ரானு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியான ஒரு டேஸ்ட்டு. அந்த செட்டிநாடு சிக்கனும் வேறு லெவலில் இருக்குது. பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம், பிரியாணி போயிடலாமா, இந்த இடத்துல சாப்பிட்லாம். அண்ட் அதே மாதிரி நான் சொல்லணும்னு நினச்சது, இப்போது இது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆறிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ணுவேன், டக்குன்னு இதை ஆறிடுச்சு கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதை வந்து ரீஹீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னா சாப்பிட எப்படி இருந்தாலும் லேட் ஆகும், அதுக்குள்ளே இந்த நான் பரோட்டாலாம் கண்டிப்பாக ஆகிடும், அதை வந்து சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி ரப்பரி ஃபீல் வரும். பட் அவங்க வந்து ரீஹீட் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீஹீட் பண்ண சொன்னால் பண்ணி கொடுப்பாங்க, அதை கேட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா எனக்கு. ஸோ லுக் அட் தட் மல்லி, இந்த குவான்டிட்டியில் வைக்கிறாங்க. அண்டு மல்லி தான் இப்போ கிள்ளி மாதிரி இருக்கான் பார்க்க, மல்லி வச்ச பிரியாணி போடுற மாதிரி இப்போ. ஓ, மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாமா டேண்டா இருக்குது, இல்லை அதிக ஒரு ரொம்ப மசாலா போடாமல் அந்த ஒரு பிரியாணிக்கான அந்த கறி எந்த அளவுக்கு வேகுமோ அந்தளவுக்கு வந்திருக்கு. அண்ட் டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். அவங்களோட பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே ரைத்தா கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இதில் எல்லா ஃபுல்லையும் எனக்கு கை வைக்கணும், அதான் என்னோட இன்றைக்கான கோல். ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு தெரில என்னால், கண்டிப்பாக முடியாது. ஆனால் நீங்கள் வந்து முடித்தாக்க செம்ம மேட்ரு, கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். பிரியாணி தொடர்றப்ப சாஃப்டாக இருக்குது.
ஒரு மட்டன் ஃப்ளேவர்டு பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான். நல்ல மட்டன் வாசம் அதில் இருக்குது. நம்ம எதிர்பார்க்கறதே அதுதான், அந்த ரைஸில் வந்து மட்டன் ஃப்ளேவர் அந்த ஒரு தனி சென்ஸ் இருக்கணும்னு. அதுக்கேற்ற மாதிரி மட்டன் பிரியாணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஒரு குட்டி லெக் ஒன்று இருக்குது. ஸோ மட்டன் பிரியாணி லவர்ஸ் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கோங்க, சிக்கன் பிரியாணி லவர்ஸ் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கோங்க. சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது, நல்ல பிரியாணி ரெண்டுமே. அண்ட் இந்த பக்கம் தயிர் சாதம் இருக்குது, இது வந்து நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறேன், வேறு என்ன போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மூணு தியம் சூடு பண்ண கொடுத்துருந்தேன், அதில் வந்து நான் வந்துடுச்சு. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா மட்டன் அண்டு சிக்கன் இருக்குது, சிக்கன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ சிக்கனும் அண்டு நான் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல சூடு, ஏன்னா சுட சுட சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த ஒரு இது இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீச பீச்சு, உங்ககிட்ட செட்டிநாடு ஐட்டம் எல்லாமே வேறு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது சீரியஸாக. அன்றைக்கி வந்துட்டு வெறும் பிரியாணி மட்டும் தான் ட்ரை பண்ணோம். ஸோ சிக்கன் சாப்ஸ் வித் பிரான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லலாம், உங்ககிட்ட செட்டிநாடு ஐட்டம் எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் ஒரு பர்ஃபெக்டான, எப்படி சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும் செட்டிநாடு ஐட்டம் அப்படின்ற மாதிரி கரெக்டான லெவலில் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுற மசாலா இருக்கட்டும், அந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், அந்த குழம்போட இது கலர் எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் வித் சிக்கன் கிரேவி மஸ்ட் ட்ரை, எப்படி இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி தான் போகிறீங்க. இதில் காம்போ நீங்கள் பாரு, ரைஸில் எடுத்து போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. பரோட்டாவுக்கு இன்னும் வெயிட்டாக இருக்கும், பரோட்டா வரட்டும் மட்டனை ட்ரை பண்ணிடலாம். ஸோ பரோட்டா வந்துருச்சு, நல்ல லேயரான ஒரு பரோட்டா. அண்ட் அது கூட நம்ம பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கலக்கி இல்லையா பரோட்டா சாப்பிட்டா நல்லா கலக்கி கேட்குறாள். நல்ல ஒரு பீஸ் போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லி, அவனை இன்னைக்கு என்ன என் நல்லியாக வந்து மாட்டுறான் ஒன்றும் தெரியலையே. பா பரோட்டா செம்ம சாப்பிட்டு புகை ஆவி பறக்கிறா போல. நல்லா விளையாடலாம்ப்பா பரோட்டா கூட. இல்லை இப்போது மட்டன் சாப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பீட்டா போகலாம். இவங்க செட்டிநாடு ஐட்டமில் நம்பி நான் பெரிய பீட் போவேன்ப்பா. பரோட்டா என்னடா அப்படியே லேயர் பரோட்டா மாதிரி இருந்தது. அது கூட இதை வச்சு சாப்பிட்றப்ப வேறு லெவல் ஃபீலு. அந்த மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி அது ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதாவது பிரெட்ஸோட பரோட்டா செம்ம சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் சூடாக இல்லைன்னா சூடு பண்ண சொல்லி சாப்பிடுங்க. ஆம்லெட் இருக்கும், வெயிட்டாக சாப்பிட்லாம்ப்பா. ஆனால் நல்லா சாப்பிட்லாம் வந்தீங்கன்னா. ஆக்சுவலாக நல்லா ஒரு ரொம்ப நாளாக சாப்பிடல, ஃபீஸ்ட்டு ஒரு ஃபீஸ்ட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு லைட்டாக வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு, லைட்டாக இல்லை நல்லாவே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நெக்ஸ்ட் வந்து மீல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். மீலில் வந்து ஃபிஷ் கிரேவி மட்டும் ட்ரை பண்ணலாம், ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் வயிறு ஃபுல்லாகுது. சாப்பிட 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 ஜாமுன்லாம் இருக்கான், ஜாமுன் ஒன்று போட்டு போகலாம் வாங்க. சூப்பர் ஜாமுன், கேசரி வச்சுருக்காங்க, கர்டு ரைஸு எல்லாமே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வெஜ் லவர்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரியே வச்சுருக்காங்க. ஆனால் நான் வெஜ் சாப்பிட்ணும் ஆக்சுவலாக, பட் என்ன பண்ணுறது நான்வெஜ்லேயே வந்து எனக்கு வயிறு ஃபுல்லாகுது. கண்டிப்பாக கர்டு ரைஸ் எடுத்துப்பேன் லாஸ்ட்டில், ஏன்னா கண்டிப்பாக இத்தனை ஐட்டம்ன்றப்போ ஒரு மாதிரி அது போய் அடிக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக மீல்ஸ், எனக்கு பரோட்டாவே கூட மனசு வர மாட்டேங்குது, பட் ஸ்டில் நான் வந்து மீல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துறேன். என்னடா கம்மியாக சாப்பிட்ற பிரபு அப்படின்னு கேட்டுறாதீங்க, இந்த இடத்துல இப்படி தான் சாப்பிட முடியும். ஓ ஃபிஷ் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா திக்கான ஃபிஷ் கிரேவி, எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஃபிஷ் கிரேவியும் அப்படியே உள்ளே அந்த நெத்திலையும் தான் பாருங்கள், அவனையும் தூக்கி அப்படியே உள்ளே போட்டு அப்படியே முடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன் குழம்பு ரொம்ப புளிப்பு, அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு கிடையாது. பட் அந்த மீன் குழம்புக்கான ஃப்ளேவர் வந்து இருக்குது, நல்ல ஒரு மசாலா ஹையான ஒரு மீன் குழம்பு. சைடாகுதுராயவா சீ ஃபுட் குழம்பு அப்படின்னு எடுத்தாலே எனக்கு ஆம்லெட் தேவைப்படும், அது ஏனே தெரில. கருவாட்டு குழம்பாக இருக்கட்டும் மீன் குழம்பாக இருக்கட்டும் ஆம்லெட் தேவை. நல்லா இருக்குப்பா ஆம்லெட்டுக்கும் மீன் குழம்புக்கும். வேறு எதாவது மிச்சம் இருக்கா? வெஜ் இருக்குது, வெஜ் நான் எதுவுமே சாப்பிட்டு சொல்ல. பட் இவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னால் வெஜ்ஜு சாப்பிடும் போது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும், அதுக்காக தான் யோசிக்கிறேன். சாம்பார் புளிக்குழம்பு ரசம் கூட்டு அந்த பொடி கீரை எல்லாமே இருக்குது, மீன் குழம்பு நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போகலாம் அப்படின்றது என்னோட மைண்டு யோசிக்கிறப்ப என்னோட வயிறு வந்து டேடி கம்முன்னுறா இதுக்கு மேலே முடியாதா அப்படின்னு சொல்லுது. பட் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ காம்படிஷன் வைங்க ப்ரோ, நாங்களும் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நான் ஆனால்
நிறைய சாப்பிட மாட்டேன். சீரியஸா சொல்ல போனா நிறைய வெரைட்டி சாப்பிடுவேனே தவிர குவாண்டிட்டி வந்து அதிகமா சாப்பிட மாட்டேன். என்னால முடியாது. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து பயங்கரமா சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். என்னன்னா ட்ரை பண்ணா உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீ. அப்படியே 2000 இந்த தாலி அது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. 1 hour சாப்பிட்டு முடிச்சா கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்களால முடிக்க முடிஞ்சா கண்டிப்பா வேற லெவல். ஆனா யாராவது இதை ஒருத்தர் முடிச்சாங்கன்னா சீரியஸா சொல்றேன் நான் 1000 தரேன் உங்களுக்கு இது கூட சேர்ந்து. அந்த எனக்கு இன்ஸ்டால வந்து ஸ்டோரியில போஸ்ட் பண்ணுங்க, இல்லை எனக்கு நீங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டு என்ன அதில் டேக் பண்ணுங்க, இல்லை ஸ்டோரியில டேக் பண்ணுங்க. நானே உங்களுக்கு வந்து ஒரு 1000 rupees ஜிபே பண்ணி விடுறேன். எவ்வளோ என்னால் முடியாது. ஆனால் ஃபுட்டுலாம் செம்ம டேஸ்ட்டு. சீரியஸாக எல்லா ஃபுட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எப்படி சொல்கிறது இந்த சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் அதாவது எல்லாமே இந்த சைடில் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கோலால் ஆரம்பித்து அப்படியே சுறா புட்டாக இருக்கட்டும், வஞ்சரம் ஃப்ரையாக இருக்கட்டும், மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, ப்ரானு, நம்ம சிக்கன் ஃப்ரை, மட்டன் கிரேவி, அப்புறம் சிக்கன் கிரேவி, நெத்திலி, இது எல்லாம் பிரியாணி, 2 biryaniyume சூப்பர் பிரியாணி. இதே பாரு நான் நிறைய தான் சாப்பிட்ருக்கேன். அப்போது என்ன என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, பட் நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சாப்பிட்ருக்கேன். லாஸ்ட்டில் தயிர் சாறு சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன், வயிற்றுக்கு நல்லது. ஸோ இதை முடிச்சுட்டு வந்து அவுட்ரில் பார்க்குறேன். ஷோபா ஃபுல் டைட்டாக சாப்பிட்டு வந்து நின்றுட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சவுதி இந்தியன் ஃபுட்ஸ், அந்த எறா தொக்கா இருக்கட்டும், மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, அப்புறம் அந்த சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பிரியாணி எல்லாமே நல்லா இருந்தது. நான் மோஸ்ட்லாக அவங்க வந்து சைனீஸ் அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதில் அந்த நூடுல்ஸும் அப்புறம் அந்த கோபி மஞ்சூரியன், சில்லி சிக்கன் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் ஓரியன்டாக இருந்தது. மற்றபடி வெஜ்ஜுக்கும் நிறையா இருந்தது, ஜாமுன் இருக்கட்டும், கேசரி, அப்புறம் அந்த கர்ட் ரைஸு எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போ. கண்டிப்பாக ஒருத்தரால் முடிக்க முடியாது, ஆனால் முடிச்சா அவங்களுக்கு அந்த தாலி ஃப்ரீ அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் உட்காந்து அதை 1 hour முடிகிறவங்களும் இருப்பாங்க, மேபி தெரியலையே. அப்படி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃபுட்டி ப்ரோபியும் டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் 1000 rupees தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக தரேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தாலி அது இந்த டைமில். ஏன்னா சேலஞ்சு அப்படின்றப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupees. அந்த நுங்கம்பாக்கம்ல மட்டும் இல்லை, கோட்டூர்புரத்துலேயும் இதே ஆஃபர் இதே மாதிரி போயிட்டு இருக்கு தாலி. ஸோ நான் 2 locationயுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு கிட்டையோ அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ அப்புறம் என்ன, சீ யூ நானே, கிரேட் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, பை பை.